தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 12-20 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும், ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும், நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள், நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும், ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழும்போது கடவுள் நமக்கு ஒளியாக நம் முன்பாக சென்று கொண்டே இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு எத்தீங்கும் நேராதபடி அவர் நம்மை பாதுகாக்கின்றார். அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம்தான் இன்றைய முதல் வாசகம். யார் இந்த சூசன்னா? அவருக்கு நடந்த கொடூரம் என்ன? யார் அந்த முதியவர்கள்? அவர்களுடைய மனநிலை என்ன? சூசன்னாவினுடைய நம்பிக்கை எப்பேற்பட்ட நம்பிக்கை? அந்த இடத்தில் இருந்தார்களே மக்கள், அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்பேற்பட்டதாக இருந்தது? கடவுள் நீதிமானை அவர்கள் நடுவில் நிலைநிறுத்துகிறாரே, யார் அந்த நீதிமான்? தானியேல். அவர் என்ன செய்தார், என்ன நடந்தது என்பதுதான் இன்றைய முதல் வாசகம். ஆம் அன்பிற்குரியவர்களே, சூசன்னா யார்? அவள் ஒரு பேரழகி என்று இறைவார்த்தை அடையாளம் காட்டுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சு நடந்த ஒரு மகள். பெற்றோர் அவரை நேர்மையோடு வளர்த்திருக்கிறார்கள். மோசேயினுடைய சட்டப்படி அவரை முறையாக கடவுளுக்கு அஞ்சு நடப்பவராக நேர்மையானவராக வளர்த்திருக்கிறார்கள். இந்த சூசன்னாவினுடைய கணவர் யோவாக்கிம் என்பவர். அவர் ஒரு பெரிய செல்வந்தர். அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே மிகப்பெரும் ஒரு தோட்டம் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த தோட்டத்தில் உலா வருவது வழக்கம் சூசன்னா. அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு மத்தியில் முதியவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். யார் இந்த முதியவர்கள் என்றால், மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்தவர்கள். இந்த இடத்தில் நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் இந்த முதியோர்கள்தான். ஆனால் இந்த முதியோர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா?
சுசன்னாவினுடைய பேரழகில் மயங்கி அவர் மீது இவர்கள் தவறான எண்ணத்தை சிந்தனையை கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மனதை தகாத வழியில் அவர்கள் செலவிடுகிறார்கள். இறைவனை பற்றி நினைக்காது, கடவுள் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கின்ற அந்த நிலையை பற்றி உணராது, நீதி நெறி தவறி தவறான வழியில் செல்லுகின்ற மனநிலையை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த முதியோர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். சுசன்னாவிடத்தில் சென்று தங்களிடத்தில் அவர் தவறாக நடந்து கொள்ளும்படி வற்புறுத்துகிறார்கள். ஒருவேளை தங்களுக்கு நீ இணங்கவில்லை என்றால் உன்னை இந்த பொதுமக்களிடத்திலே காட்டி கொடுத்து விடுவோம், உமக்கு எதிராக நாங்கள் சாட்சி சொல்லிவிடுவோம். குறிப்பாக யாரோ ஓர் இளைஞனோடு நீ இந்த தோட்டத்திலே படுத்து கொண்டிருந்தாய் என்று நாங்கள் உமக்கு எதிராக சதிதிட்டம் தீட்டுவோம் என்று சொல்லுகி மிரட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த செயலை பார்க்க வேண்டும். அந்த முதியோர்கள் சுசன்னாவினுடைய அருகில் சென்று, யாரும் நம்மை பார்க்க முடியாது, எனவே எங்களோடு நீ இணங்கி இருந்தால் உமக்கு நல்ல பெயர் கிடைக்கும், அப்படி இல்லை என்றால் உம்மை பற்றி தவறாக நாங்கள் சொல்லிவிடுவோம் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் யாரும் நம்மை பார்க்க முடியாது என்கிற வார்த்தையை நாம் சிந்திக்கணும். இந்த ஊர் உலகம் யாரும் நம்மை பார்க்காமல் இருக்கலாம். ஏன், நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட நம்மளை யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய மனைவி, கணவன், பிள்ளைகளுக்கு நாம் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நாம் யார். நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம் யாரு, எப்பேற்பட்டவர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் நன்றாகவே தெரியும். இவை அனைத்திற்கும் மேலே கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் அன்பிற்குரியவர்களே. அப்பொழுது அந்த சுசன்னா மனம் வருந்துகிறார், ஐயோ நான் ஒரு பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேனே, நான் உங்களுக்கு இணங்கினேன் என்றால் எனக்கு கிடைப்பது சாவு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்தில் நான் விபச்சாரம் செய்கிறேன் என்றால், விபச்சாரத்தில் ஒரு பெண் பிடிபட்டால் அவரை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேயினுடைய சட்டம் என்பதை இந்த இடத்திலே மறைவாக அது சொல்லப்படுகிறது. எனக்கு கிடைப்பது சாவு, உங்களுக்கு நாங்கள் இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது. எனவே ஆண்டவர் முன்னிலையில், ரொம்ப முக்கியம் இதுதான், ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்று சுசன்னா சொல்லுவதை பார்க்கிறோம். சுசன்னா அப்பொழுது உரத்த குரலில் கத்துகிறார். அப்ப அங்கிருந்து அந்த முதியவர்களும் அவருக்கு எதிராக கூச்சலிடுகிறார்கள். எல்லோரும் ஒன்றாக கூடி வருகிற அந்த சூழ்நிலையில் சுசன்னாவை தவறான வார்த்தைகளை சொல்லி அந்த மக்கள் நடுவில் அவரை இழிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் ஓடி வந்த பணியாளர்கள் எல்லாம் இந்த செயலை செய்த சுசன்னாவை பார்த்து வெட்கி தலை குனிந்தார்களாம், நாணினார்கள் என்று இறைவார்த்தை போடப்பட்டிருக்கிறது. சுசன்னாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அநீதியும் தீங்கும் இழைக்கப்பட்ட நிலையில் அவரை சாவுக்கு அவர்கள் தீர்ப்பிடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் சுசன்னா ஆண்டவரை நோக்கி கதறி அழுகிறார், என்றும் உள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகின்றீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும், நான் குற்றம் எதுவும் செய்யாமல் சாக வேண்டியிருக்கிறதே என்று அவர் அழுது கதறி கடவுளை நோக்கி ஜெபிக்கும் போது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சுசன்னாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். அப்பொழுது தானியேல் என்கிற இறைவாக்கினரை தூய ஆவியினுடைய வல்லமையினால் அவரை நிரப்பி அந்த இடத்திலே அனுப்புவதை பார்க்கிறோம். அவர் சென்று அவர்களுக்கு நீதி வழங்குகிறார். அந்த நீதியின்படி சுசன்னா காப்பாற்றப்படுகிறார், மீட்கப்படுகிறார், இறைவனால் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதே நிலையில் பழி சுமத்திய தவறான பாதையில் சென்ற அந்த முதியவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எனவேதான் நீதிமான் எப்பொழுதும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவனாக இருக்கிறான். அதையே இன்றைய பதிலுரை பாடல் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு எந்த தீங்கும் நேரிடாது
ஏனென்றால் என் ஆண்டவர் என் அருகிலேயே இருக்கிறார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவருடைய கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும். எனவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் என்று அற்புதமான திருப்பாடல் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட ஆபத்தில் சிக்கிக் கொள்ளலாம். ஏதாவது சிறு சிறு தவறுகள் செய்து விடலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையிலே சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கலாம். குழப்பத்தில் இருக்கலாம். பிரச்சனைகளுக்கு மத்தியில் போராடி கொண்டிருக்கலாம். இதோ நம் ஆண்டவர் இருக்கிறார். என் வாழ்நாளெல்லாம் மருளும் பேரன்பும் உன்னை புடை சூழ்ந்து வரும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிற இவ்வேளையில், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சிட வேண்டாம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். ஆமென். நெஞ்சத்தில் இறைந்திடும் நல்ல புகழ் பாக்கை பாடிடுவோ. அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த அன்னை நீ வாழ்க. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.